திரையுலகில் கலைவாணருக்கு பிறகு, நடிகவேல் எம் ஆர் ராதா அவர்களுக்கு பிறகு, சிரிப்போடும் சிந்தனையோடும் பகுத்தறிவு கொள்கைகளை வெளிப்படுத்திய மாபெரும் கலைஞரான திரு விவேக் அவர்களுடைய மறைவு கலை உலகத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கும் பேர் இழப்பு என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், எங்கள் வணக்கத்திற்குரிய தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் வருந்தி, அவர் தலைநகரில் இல்லாத காரணத்தினால் எங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் அவர் சார்பிலும் மறைந்த நடிகர் விவேக் அவருடைய உடலுக்கு மலர் மாலை வைத்து இறுதி அஞ்சலி செலுத்த அறிவுறுத்தியிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு அந்த மாபெரும் கலைஞனுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் சார்பிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அஞ்சலியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். திரையுலகில் ஒரு மிகப்பெரிய இடத்தை பகுத்தறிவு கொள்கைகளால் பெற்ற அவருடைய இடத்தை ஈடு செய்வதற்கு திரையுலகம் வெகு காலம் போராட வேண்டியிருக்கும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் கலை உலகத்திற்கும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எங்களின் சார்பிலும் தலைவர்கள் சார்பிலும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கிறோம். இழப்பு திரையுலகிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கு நேர்ந்திருக்கிற பேரிழப்பாகும். எந்த வகையிலும் நம்மால் அவருடைய இழப்பை நியாயப்படுத்த அல்லது ஜீரணிக்க இயலவில்லை, சகித்துக்கொள்ள இயலவில்லை. கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டு சுகாதாரத்துறை செயலாளர் உள்ளிட்ட மருத்துவர்களோடு அமர்ந்து கடைசியாக அவர் நாட்டு மக்களுக்கு விடுத்த அந்த செய்தியிலும் எந்த அளவுக்கு அவர் சமூக அக்கறை உள்ளவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. எல்லோரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்கள், தற்காத்து கொள்ளுங்கள், கைகளை அடிக்கடி கழுவுங்கள், தடுப்பூசி போட்டுக்கொண்டாலும் முகக்கவசம் அணிவதை ஒருபோதும் கைவிடாதீர்கள், சமூக இடைவெளியை பின்பற்றுங்கள் என்றெல்லாம் மக்களுக்கு பொறுப்புணர்வோடு அறிவுரை சொன்னவர். அவர் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு காலமாகிவிட்டார் என்று சொல்லுவதை மனம் ஒப்பவில்லை, ஏற்கவில்லை. அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரைப் போல இந்த பூ உலகை காப்பாற்ற, மனிதகுலத்தை காப்பாற்ற, அனைத்து உயிரினங்களையும் காப்பாற்ற, சுற்றுச்சூழலை மேம்படுத்த உறுதியேற்போம். மரங்களை நடுவதற்கு அவருடைய ரசிகர்கள் முன்வர வேண்டும் என்கிற ஒரு செய்தியை அவருடைய நினைவாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். உலகத்தினுடைய நகைச்சுவை நாயகனும் சமூக சேவை செம்மலுமான விவேக் என்னுடைய இனிய நண்பர், என் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்தவர். கேட்டால் சங்கரங்கோயில் என்பார். அவர் பிறந்த ஊர் பெருங்கோட்டூர். அங்கே நினைவாலயமும் அமைத்திருக்கிறார். அவருடைய தந்தையார் கல்வித்துறையில் வேலை பார்த்ததால் பல இடங்களுக்கு போய்க் கொண்டிருந்தார்கள். கடைசியில் அவர் அமெரிக்கன் கல்லூரியிலே எம்காம் படித்தார். படித்து முடித்துவிட்டு அரசு பணியாளர் ஆணையத்திலே பரீட்சை எழுதி இளநிலை உதவியாளராக இங்கே சேர்ந்து நடிப்பிலே ஆர்வம் கொண்ட காரணத்தினால்
பாலச்சந்தர் வந்து மனதில் உறுதி வேண்டும் என்ற முதல் படத்திலே நடித்தார். அவர் நடிகர் மட்டுமல்ல சமூக சேவகர். எங்கே கண்ணீர் வடிகிறதோ அந்த கண்ணீரை துடைக்க துடிப்பவர். இயற்கையை வளப்படுத்துவதற்காக லட்சக்கணக்கான மரங்களை ஊன்றியவர். ஒழுக்கம் நிறைந்தவர். இந்த சமூகம் தமிழ் சமூகம் உன்னத நிலைக்கு வர வேண்டும் என்று பாடுபட்டவர். அவர் மகன் இறந்தபோது அவர் வீட்டில் போய் 2 மணி நேரம் இருந்தேன். அவருக்கு ஆறுதல் கூற முயன்றேன், முடியவில்லை. குமரி குமரி அழுதார். இன்று அவருக்கு மாலை வைக்க வேண்டிய ஒரு அவலம் நேரிடும் என்று நான் நினைக்கவே இல்லை. கலை உலகில் இருப்பவர்கள் விவேக்கை போல் இருக்க வேண்டும். அவர் அதற்கு முன் உதாரணம். அவர் புகழ் வாழ்க.